துணியின் திரைக்குத்து நேயர்கள் அனைவருக்கும் இதய கனி விஜயன் வணக்கம் ஒளிப்பதிவாளர் கர்ணன் அதாவது இயக்குனர் கர்ணன் அவர் என்னென்ன மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாருன்னு ஒரு ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு இது நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஜம்பு காலம்பெல்லும் ஜக்கம்மா கங்கா இந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இது மாதிரி இந்தியில் ஒரு உண்டு இவராவது இலை மறைவு காய் மறைவு அப்படிங்கிற மாதிரி மறைச்சு மறைச்சி ஆனால் அம்பலப்படுத்தினார் நடிகையினுடைய உடல் அழக அமலப்படுத்தினார் பகிரங்கப்படுத்தினார் அது ஒரு ஆனால் கேமராவை அப்படி இப்படி ஷேக் பண்ணி அது ஸ்டடி ஷார்ட்டாக வைக்க மாட்டார் பெரும்பதி அப்படி இப்படி ஆட்டி கீட்டி இது பண்ணி சென்சாரையும் கொலப்போணும் ரசிகர்களையும் கொலப்பணுங்கிறதுக்காவே பண்ணார் அதையும் தாண்டி அந்த காட்சிகள் அரை நிர்வாண காட்சிகள் இடம்பெற்றது அதுக்கு ஆனால் இந்தியில் அவர் அப்பட்டமாகவே காமிச்சார் அது ராஜ்குமார் இந்த கபூர் இந்திய சினிமாவின் இந்தி சினிமாவின் பில்லர் தூண்களில் ஒருவர் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி சொல்கிறார் அது மாதிரி ராஜகபூர் குமார் அப்படிங்கிறதுங்க ரெண்டு பேருமே அங்கே ஒரு பில்லர் மாதிரி ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அவங்க ஒரு டைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக படம் பண்ணுவாங்க கபூர் அதாவது உலகத்தில் ரஷ்யாவில் வெளிநாடுகளில் ரஷ்யாவில் ரெண்டே ரெண்டு இந்திய தலைவர் ரெண்டு பேருக்கு தான் இது அங்கே வந்து பெரிய செல்வாக்கு பெரிய மரியாதை அவங்க பேரை சொன்னால் அப்படி ஒரு புகழ் செல்வாக்கு இருக்கிறது கபூர் ஒன்று கபூர் இன்னொன்று பண்டிதா ஜவஹர்லால் நேரு அந்த ரெண்டு பேருக்குமே அவ்வளவு ஒரு பிரீதமான புகழ் ரஷ்யாவில் உண்டு அப்படி அப்படிப்பட்ட இடத்துல ஒரு படத்தில் படவிழா நடக்குது அங்கே சர்வதேச பட விழா நடக்குது சர்வதேச பட விழாவில் ராஜகபூர் அங்கே போய் கலந்துக்கிறாரு ராஜகபூரம் நடக்கும்போது இங்கேருந்து ஒரு நமது தென்னிந்திய நடிகை அது தமிழ் நடிகை போய் கலந்துக்கிறாங்க கலந்துக்கும் போது அப்போ ராஜகுமார் ராஜகபூர் அப்போ ராஜகபூர் நர்கீஸ் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க லவ் அந்த லவ் லவ்வை பற்றி அந்த காலத்தில் பக்கம் பக்கமாக அன்றைக்கி ஊடகங்களில் வந்திருக்குது இந்திய சினிமா தொடர்பான பற்றி வந்திருக்குது ரெண்டு பேரும் அவங்க ஜோடியாக வந்திருக்காங்க அங்கே ரஷ்யாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேச்சு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது அவங்க தங்கியிருக்காங்க விழாவில் கலந்துக்கிறாங்க அப்போ நம்ம நடிகை நம்ம நடிகை அங்கே போகிறாங்க நீங்கள் பின்னாடி சொல்ல சொல்ல அந்த நடிகை யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நான் பயிர் சொல்ல விரும்பலை அவங்க உயிரோடு இல்லைப்போ போயிருக்காங்க போயிட்டு அந்த விழாவில் பேசிகிட்டு இருக்கும்போது டின்னர் அப்படி அப்படின்னு சொல்லி வெவ்வேறு அக்கேஷனில் ராஜுக்கு ஒரு சந்திக்கும்போது அவர் பார்த்து அப்படியே மெய் மறந்துட்டார் இவங்கள பார்த்து நம்ம நடிகையை பார்த்து மெய் மறந்து அப்படியே சொக்கிட்டார் சொக்கி போனார் அவ்வளோதான் அது அந்த அடிக்கடி பார்த்ததுனுடைய விளைவு என்னென்னா ஒரு நாள் இரவு நர்கீஸு ராஜுக்கு ஒரு தேட்டர் அளவு ஆகிப்போச்சு இந்த நடிகைய விட அவர் தனியாக விளையாடம் போயிட்டார் மறுநாள் தான் அவர் வந்து அவைலபிள் ராஜகோபூர் அவைலபிள் அப்போ அப்போ தான் அந்த அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் அந்த பிரிவினை ஆரம்பம் அது அந்த இது அதுக்கு நர்கீஸ் அழுது அழுகருக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அழுகை அவங்க அதுக்கு முன்னாடி அழுதுதும் இல்லை பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை அந்த அளவுக்கு அழுதுட்டாங்க அதோட கட்டு ராஜகோபூரோடய ஒரு அவங்களுக்கு கட்டு ஒரு நடிகை இன்னொரு நடிகையை பார்த்ததுனால நம்ம காதலை வந்து நீ சிறுமைப்படுத்திட்டியே கொச்சப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விலங்குனாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் என்னென்னா இந்த அம்மா ராஜகுபுரோட ஒரு படம் அது பிளாக் அண்ட் மூவி ஜிஸ் தேஸ் மீ கங்கா பக்தி ஹே ஃபோனில் போனீங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்க அது ஆரம்பம் அது அது அந்த உறவு அவங்களுக்குள்ளே அந்த உறவு நட்பு அப்படி போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அது பின்னாடி ஒரு க்ளியேட்டரை பின்னாடி ஒரு காலகட்டத்தில் என்னாடி ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னொரு இந்தி படத்தில் நடித்தாங்க அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல படங்கள் இருக்குது அதில் பாபி இருக்குது சத்தியம் சுந்தரம் இருக்குது ராம்தேரி கங்கா மேலின்னு ஒரு ஒரு படம் ஒன்று இத்தனை படங்கள்லாம் இருக்குது இந்த இந்த படங்களில் நடிக்கும்போது மேரானந்த் ஜோக்கர் வேறாண்ண ஜோக்கு முன்னாடி சங்கம் சங்கம் தான் ராஜகூபூர் பெரிய அளவில் ஒரு உலக புகழ் அவரை கொண்டு சேர்த்தது சங்கம்ங்கிற படம் சங்கம் படத்தில் கதாநாயகி நம்ம வைஜிந்தி மாலா அதில் ராஜேந்திரகுமார் குமார் ராஜ்கபூர் வைஞ்சி மாலா இந்த மூணு பேரை பற்றி தான் முக்கோட காதல் கதை இந்த படம் அதில் வைஜந்தி மாலாவை சும் நீச்சல் உடையெல்லாம் நடிக்க வச்சுருப்பார் அந்த பாட்டு சூப்பர் ஹிட் இந்த நீச்சல் உடை நடிக்க வச்சு ஒரு பாட்டு பாடுறது அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அன்றைக்கி நான் அந்த அது டபுள் இன்ட்ரவல் இந்திய சினிமாவில் டபுள் இன்டர்வல் நான் பார்த்தது அது தான் ஃபஸ்ட் டைம் படத்தில் ரெண்டு இடைவெளி அவ்வளோ நீளமான படம் அந்த படம் அதில் இந்தம்மா வைக்கின்ற பலவை நீச்சல் உடையில் கவர்ச்சிகரமாக நடிக்க வச்சிருக்கு அது க அதாவது கனவு கண்ணிங்கிற பேர் இருந்தவங்க அது ஏன் இப்படி உடன்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா ராஜுக்கு பொருளுடைய வார்த்தைகள் அவங்கள அப்படி நடிக்க வச்சிருச்சு அதுக்கு அடுத்து சத்தியம் சிவம் சுந்தரம் அதுக்கப்புறம் மே அதுக்கு முன்னாடி மேரானந்த் ஜோக்கர் மேராணன் ஜோக்கரில் அதில் ரிஷி ஒரு சின்ன பையன் வேஷத்தில் நடிச்சிருப்பார் இவருடைய ராஜபுரோட இதில் வந்து சின்ன வயசில் நடிச்சிருப்பார் அதில் நம்ம நடிகை கலைக்குத்தாடியாக நடிச்சிருப்பாங்க நம்ம ஒரு நடிகை அந்த ஏற்கனவே நடிச்சிருந்தாங்களையா அந்த ராஜபுர படத்தில் அந்த வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு இது என்னென்னா கலைக்குத்தாடி வரும்போது ஒரு வளையம் அந்த வளையத்தை தாண்டி அவங்க வெளியே போகும்போது மேலே இருக்கிற அந்த உடை அப்படியே கிழிஞ்சிரும் அந்த மேலே இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த அந்த மேலாடை மேலாடை கிழிஞ்சிரு கிழிஞ்சவுடனே கிட்டத்தட்ட அந்த முன்பகுதியை முக்கால் வாசி தெரிகிற மாதிரி அவ்வளோ கவர்ச்சியாக அதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட்ராலி ஷாட் போட்டிருப்பார் அது ராஜு போர் பார்த்து அது மெய் மறக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அவ்வளோ கிளாமராக நடிச்சிருப்பாங்க அந்தமாக அவ்வளோ கிளாமராக அவ்வளோ செக்ஸியாக அந்த அந்த முன் தோற்றத்தை இங்கே பொத்தி பொத்தி வச்சிருந்த கவர்ச்சியை அங்கே முழுசாக காட்டிட்டாங்க ஆட்டாங்க இல்லை என்னென்னா மெரானஞ்சாக்கருடைய ரஷ்யாவுடைய பதிப்பு ரஷ்யாவுக்கு ஒரு டப் பண்ணி அனுப்புவாங்க அதில் முத்தம் கொடுத்த லிப்டு லிப் கிஸ் மாதிரி எல்லாம் அன்றைக்கி செய்தி வந்துச்சு இங்கே இல்லை இந்திய பட் இங்கே இந்தியாவில் கிடையாது ரஷ்யாவுக்கு அனுப்பினதில் வந்து அந்த அந்த காட்சி உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த ரேஞ்சுக்கு அவங்க நடிக்க போயிட்டாங்க ராஜ்கபுருடைய சத்தியம் சிவம் சுந்தரம் படத்தில் அவர் தம்பி சசிகபூர் ஹீரோ இவங்க அவருக்கு ஜோடி ஜீனத்தம்மன் ஜீனத்தம்மன் அப்படின்னு பேரை ஜீனத்தம்மனம்னு அப்புறம் எல்லாருமே ஊடகங்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி தான் உடம்புல அது அந்த மேலே அந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற அவயங்கள்லாம் தெரிகிற மாதிரி நடிக்க வச்சுருக்காரு கபூர் அது அதை அதை இப்போ இது பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்ணார்னா குர்பானி படத்தில் குர்பானி படத்தில் அந்த அம்மாவை எவ்வளோ சைக்ஸியாக காட்ட முடியுமோ நம்ம பில்லா டூவில் இவங்க வந்தாங்க இல்லையா நயன்தாரா நயன்தாராவை எப்படி காட்டினாரோ அதையே அந்த ரேஞ்சுக்கு அன்னைக்கு ஜீனத்தம்மனை அந்த ரேஞ்சுக்கு அது காட்டிட்டாங்க குர்பானி படத்தில் ஃபெரோஸ்கான் அதாவது சத்தியன் சிங்க சுந்தரம் படத்தில் இந்த அம்மா ஜீனத்தம்மன் நடித்ததுக்கப்புறம் குர்பானியில் ஃபெரோஸ்கான் இயக்கின படம் ஃபெரோஸ்கான் டைரக்ட் பண்ண அந்த படத்தில் ஜீனத்தம்மனை கிட்டத்தட்ட அந்த இவர் எப்படி இதில் காட்டினார அதுக்கு முக்கால் வாசி இந்த அம்மாவுடைய முன்னலுக்கு தெரிகிற மாதிரி அவ்வளோ கிளாமராக ஃபிரோஸ் கான் அது உதாரணம் சொல்லணுன்னா நம்ம பில்லா படம் அதாவது ரஜினி நடித்த பில்லா கிடையாது அஜித் நடித்த பில்லா படத்தில் நயன்தார் இல்லையா நயன்தாரா ஒரு காட்சியில் அவ்வளோ கிளாமராக பண்ணியிருப்பாங்க நடந்து வரும்போது ரொம்ப கொடுமை அது யாரையோ கோவப்படுத்துறதுக்காக அந்த அம்மா அப்படி நடிச்சிருக்காங்க அதுதான் நினைச்சா அது அந்த வேட்டரை அதை அப்புறம் பிச்சு வச்சுக்கணுனே அதே மாதிரி ஜீனத்தம்மனை குர்பானியில் நடிக்க வச்சாங்க அப்புறம் கிண்டலாவே அந்த மா ஜ ஜீனத்தம்மனும் ஜீனத்தம்மனும் நம்ம பதி பத்திரிகைகளெல்லாம் நம்ம ஊடகங்கள்லாம் எழுதினாங்க அந்த ரேஞ்சுக்கு அவங்கள கிளாமரை அடிக்க வச்சாங்க ஜீனத்தம்மன் அது அது அல்ல அது அடுத்த கட்டம் இதில் மேராணந்த குரில் சித்தி சிமி நடிச்சிருக்காங்க சிமியும் கிட்டத்தட்ட கிளாமராகவே அதில் நடிக்க வச்சுருவாங்க அதில் சிமின்னோட இவரு இவருடைய இளம் இது அந்த வேஷத்தில் இவர் ரிஷிகபூர் நடித்தா அந்த அந்த போர்ஷனில் சிமி வரும்போது கிளாமராகவே இருக்கும் அதே சிமியை சித்தார்த்துங்கிற படத்தில் அது வந்து சம்மந்தப்பட்ட இல்லை சித்தார்த்துங்கிற படத்தில் அந்த அம்மா நிர்வாணமாக நடிக்க வச்சுட்டாங்க இவர் ஒரு சசிகபூர் ஜோடி சசிகபூர் அப்படியே அந்த அம்மா நிர்வாணம் நின்று இப்படி நின்றுட்டு இருப்பாங்க அவர் முன்னாடி முட்டி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் வணங்குற மாதிரி இருக்கும் அன்றைக்கி பூரா தான் போஸ்டர் போஸ்டர் பப்ளிசிட்டி எல்லாமே அந்த படங்கள் தான் அதுதான் அளவு அந்த ரேஞ்சுக்கு போச்சு இது இதனுடைய தைரியம் தான் ராஜீ கபூர்னுடைய தைரியம் தான் அந்த மாதிரி போச்சு ராம் தேரி கங்கா மேலி படத்தில் இவருடைய பையன் ரிஷி கபூருக்கு அடுத்த பிரதர் அடுத்த பிரதர் ராஜி கபூர் அவரு ஹீரோ அந்த படத்தில் ராஜி கபூருக்கு ஜோடி வந்து மந்தாகினி மந்தாகினி தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அந்த மந்தாகினியை எப்படி ஜீனத்தமனை சத்தியம்சி சுந்தரம் படத்தில் நடிக்க வச்சாங்களோ அந்த அந்த ரேஞ்சில் அதே ரேஞ்சில் இந்த அம்மாவையும் நடித்து விட்டாங்க அந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே அப்பட்டமாக அப்படியே அப்பட்டமான காட்சிகள்லாம் வச்சாங்க ராம்தேரி கங்காமலியில் இது ராஜுக்கு பொருளுடைய கைங்கரியம் தன் சினிமா ஜனங்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள தோல் உரிச்சிட்டார் தோல் உறிச்சு அவங்கள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் ராஜ்குபூருக்கு படங்கள் இது இந்த ரூட்டில் போகும்போது என்னங்கன்னா அவர் அந்த காலத்தில் ஆவார் ஆஃபு த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி இந்த படங்கள்லாம் அற்புதமான படங்கள் அன்றைக்கி அந்த அந்த படங்கள்லாம் அவ்வளோ இதை ரசித்து சொல்லுவாங்க அந்த அந்த சிந்தனையிலேருந்து இவர் இப்படி விலகி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரசிகர்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு டீசெண்டான படங்களை எதிர்பார்த்த ரசிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் விலக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கும் படங்கள் பெருசாக இல்லை அப்படி எப்படியோ போயிட்டார் ராஜ்கபூர் ஸோ இதுதான் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி ரசிகர்களை பழக்கப்படுத்துனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுத்து ரொம்ப கஷ்டம் அது எந்த எந்த சினிமாவுக்கும் அது பொருந்தோம் அப்படிங்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்